ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நர்மதாஸ் தமிழ் கிச்சன். இன்றைக்கி வீடியோ வந்து பார்த்திங்கன்னா, ரேஷன் கடையில் நம்ம மளிகை ஜாமானத்தோட டீ தூளும் வந்துட்டு இப்போ வந்து கொடுக்குறாங்க. நிறைய பேர் வந்துட்டு இதை யூஸ் பண்ணாமே விட்டுறீங்க. ஸோ கண்டிப்பாக இதை யூஸ் பண்ணுங்கள், நிறைய பெனிஃபிட் வந்துட்டு இருக்குது. டீயில் வந்து பார்த்திங்கன்னா ஆன்டி ஆக்சிடென்ட், நம்ம டீயில் வந்துட்டு காஃபியை கம்பேர் பண்ணுறதை விட லெஸ்ஸான காஃபின் வந்துட்டு இருக்குது. ரெகுலராக நம்ம டீ எடுத்துகிட்டு வரங்காட்டி ஹார்ட் அட்டாக் கூட வராமல் தடுக்கும், அதே மாதிரி ஸ்ட்ரோக் வந்து வராமல் தடுக்கும். நம்மளோட வெயிட் லாஸ்க்குமே வந்துட்டு டீ வந்துட்டு ரொம்பவே வந்து ஹெல்ப் பண்ணுது. நம்ம டீ குடிக்கிறங்காட்டி நம்மளோட போன்ஸு எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டீயோட பெனிஃபிட்டு. டீ வந்துட்டு நிறைய பேருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இன்னுமே இன்ட்ரெஸ்டிங்காக அதனோட டேஸ்ட்டை இன்னுமே எப்படி டிஃப்ரெண்ட்டாக வந்து கொடுக்குறது அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி மூணு ஃப்ளேவரில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம மசாலா டீ எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். அதுக்கு வந்து நான் சுக்கு வந்துட்டு ஒரு நாலு பீஸ் வந்து எடுத்திருக்கேன். நீங்கள் இஞ்சி வந்து எடுத்து நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக கூட வந்து பண்ணிக்கலாம். ஒரு ஸ்பூன் வந்துட்டு மிளகு, ஒரு ஸ்பூன் வந்து ஏலக்காய், நாலஞ்சு பட்டை, ஒரு ஸ்பூன் வந்து கிராம்பு எடுத்திருக்கேன். ஸோ இதில் தான் வந்துட்டு மசாலா டீ பண்ணுறதுக்கான இன்க்ரீடியன்ட்ஸ் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது டீட்டெயிலாக வந்து காமிக்கிறேன். ஒரு பேனில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து பட்டையை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். பட்டையெல்லாம் நான் வாஷ் பண்ணி தான் வந்து ஆட் பண்ணுவேன். ஃபஸ்ட்டு வந்து பட்டையை ஆட் பண்ணி நல்லா வந்து பார்த்திங்கன்னா அந்த ஈரப்பதம்லாம் வந்து போகிற அளவுக்கு நம்ம இது பண்ணிக்கலாம். அடுத்தது வந்துட்டு சுக்கும் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இந்த பவுடர் வந்து நீங்கள் செஞ்சு வச்சுட்டிங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு 3 மந்த்ஸ் வரைக்குமே நல்லாயிருக்கும். ஃப்ரிட்ஜில் வச்சு நீங்கள் ஸ்டோர் பண்ணிங்கன்னா நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக குவான்டிட்டியாக வந்து பண்ணிக்கலாம். நம்ம ரெகுலராக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் டீ குடிக்கிற மாதிரி இருந்ததுன்னா மந்த்லி ஒன்ஸ் வர மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். நான் எப்பவுமே மந்த்லி ஒன்ஸ் வர மாதிரி தான் ரெடி பண்ணி வச்சுக்குவேன். ஸோ நல்லா ஆறின பிறகு இதை வந்து ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா பவுடர் மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். ஸோ நல்லா பவுடர் ஆயிடுச்சு. இது வந்து ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம வெளியே வைக்கும் போதுமே வந்து நல்லா தான் இருக்கும். ஸோ நான் இந்த அளவுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா செய்வேன். கரெக்டாக இந்த சின்ன கண்டெய்னரில் வந்து எனக்கு பிடிக்கும். இது ஒரு 50 ml கண்டெய்னர் தான். ஸோ 50 ml இருந்தாவே போதும், கரெக்டாக இருக்கும். ஸோ மசாலா டீ பவுடர் வந்து ரெடி பண்ணியாச்சு. இன்ஸ்டண்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு தடவை நம்ம இஞ்சி அதெல்லாம் தட்டி தட்டி போடுறதுக்கு இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஸோ நம்ம காய வச்சா தான் வந்து பார்த்திங்கன்னா சுக்கு வந்து வரும். ஸோ இந்த மாதிரி ரெடி பண்ணியாச்சு. அடுத்தது நிறைய பேருக்கு ஏலக்காய் டீ வந்து பிடிக்கும். அதுவுமே இன்ஸ்டண்ட்டாக வந்துட்டு நம்ம குடிக்கிற மாதிரி இப்போ இன்ஸ்டண்ட்டான ஏலக்காய் பவுடர் தான் வந்து பண்ண போகிறோம். ஸோ சின்ன சின்ன டிப்ஸஸ் வந்துட்டு இருக்குது. நீங்கள் டைரெக்டாக வந்து ஏலக்காவை வந்து அரைச்சிங்க அப்படின்னா நல்லாவே வந்து அரையாது. லைட்டாக வந்து வெறும் வானிலையில் கொஞ்சம் வறுத்துக்கோங்க. காரின பிறகு கொஞ்சமாக ஒரு டேபிள் ஸ்பூன் சர்க்கரை ஆட் பண்ணி நீங்கள் பவுடர் பண்ணிங்கன்னா நல்லா வந்து பவுடர் ஆயிரும். ஸோ அந்த திப்பி திப்பியாக கூட இருக்காது, நல்லா பவுடர் ஆயிடுச்சு. இதையும் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக வந்து நீங்கள் தூள் போட்டாவே போதும், அவ்வளோ ஃப்ளேவர் ஃபுல்லாக வந்துட்டு இருக்கும். நம்ம ஸ்வீட் ரெசிபி பண்ணணும் அப்படின்னு நினச்சா கூட இதை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதையும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கண்டெய்னரில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கிறேன். அடுத்த டீ வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஃபேவரட் டீனே சொல்லலாம். ஹாட் சாக்லேட் வந்துட்டு எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். நல்ல ஒரு பிராண்டடான கொக்கோ பவுடர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் கொக்கோ பவுடர் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். கூடயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4-5 டீஸ்பூன் வந்துட்டு சுகர் பவுடர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஸ்வீட் உங்களுக்கு ஒன்றுமே வேணும்னா நீங்கள் டீ போடும்போது எக்ஸ்ட்ராவாக வந்து ஸ்வீட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இன்ஸ்டண்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹாட் சாக்லேட்டும் வந்துட்டு நம்ம போட்டு குடிக்கணும் அப்படின்னா நம்ம ரெடி பண்ணி வச்சாச்சு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இதுவும் கண்டெய்னரில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். ஸோ இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரெடி பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா சட்டு சட்டுன்னு உங்களுக்கு என்னென்ன ஃப்ளேவர் டீ வேணுமோ ஈவினிங் நீங்கள் மார்னிங் அந்த மாதிரி குடிப்பீங்க. ஸோ நம்ம சட்டுன்னு வந்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஸோ நான் 3 ஃப்ளேவரில் வந்துட்டு உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன். ஒன்று வந்துட்டு மசாலா டீ, அதுக்கப்புறம் ஹாட் சாக்லேட், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஏலக்காய் டீ வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதெல்லாமே இன்ஸ்டண்ட்டாக நான் மந்த்லி ஒன்ஸ் நான் எப்போவுமே ரெகுலராக வந்து பண்ணுறது தான். ஸோ நார்மலாக வந்துட்டு நம்ம டீ போடும்போது இதை வந்து போட்டுக்கலாம். ஸோ ரேஷன் டீலேயும் வந்துட்டு ரொம்ப ரொம்ப நல்லா தான் இருந்தது. ஸோ எப்படி போடுறது அப்படின்னு காமிக்கிறேன். தண்ணி வந்து பார்த்திங்கன்னா ஆட் பண்ணியிருக்கேன். கூடயே வந்துட்டு நம்ம ரேஷன் டீ தூள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அது கூட வந்துட்டு ஹாட் சாக்லேட் வந்து போட்டுக்கிறேன். ஸோ இதே மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஹாட் சாக்லேட் பதிலாக மசாலா டீ, ஏலக்காய் பவுடர் போட்டிங்கன்னா ஏலக்காய் டீ வந்து ரெடி ஆயிரும். ஸோ நான் இன்றைக்கி ஹாட் சாக்லேட் வந்து பண்ணி காமிக்கிறேன் எப்படி பண்ணுறதுன்னு. இப்போ வந்துட்டு நல்லா கொதிக்க விட்டுடலாம். கூட வந்து பார்த்திங்கன்னா பால் வந்து ஆட் பண்ணிவிட்டேன். நல்லா கொதிச்சு வந்தோடனே நம்ம சூப்பரான ஹாட் சாக்லேட் வந்து ரெடி ஆயிடுச்சு. சேம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மற்ற டீயும் வந்து செஞ்சு பாருங்கள். நான் பிளாகில் முடிஞ்சால் வந்துட்டு இன்க்ளூட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சதுன்னா நம்மளோட சேனலுக்கு லைக் பண்ணி வச்சுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். மேலும் புது புது அப்டேட்ஸ் செஞ்சுக்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.